அனைவருக்கும் வணக்கம். நான் அசோக் ராஜ். ஒரு மிகப்பெரிய ஒரு காடு. ஓகே, அந்த காட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒரு வீடு இருந்துச்சு. அந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா அப்பா பையன் மூணு பேர் வந்து வளர்ந்துட்டு இருந்தாங்க. அதில் வந்து அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா அவனோட வேலை நேரம் போக காடை லைட்டாக சுற்றி வந்துகிட்டு இருப்பான். அப்படி ஒரு நாள் வந்துட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு மரக்கிளையில் ஒரு குருவி வந்து உட்காந்துச்சு. அந்த குருவி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாட ஆரம்பிச்சிருச்சு. இதை பார்த்த உடனே அவனுக்கு ரொம்ப ஆச்சரியம். அப்படியே அந்த குருவியை பிடிச்சிட்டு போயிட்டு நம்ம வீட்டில் வச்சுக்கணும். அதே மாதிரி பிடிச்சிட்டான். பிடிச்சி அவன் வீட்டில் போய் வச்சுட்டான். வீட்டில் இருக்கிற ஒரு கூடையில் ஒரு குருவி கூட்டில் வச்சுட்டான். ஸோ இப்போ என்னன்னா அவனுக்கு ஒரு சின்ன ஒரு ஆசை, இந்த பாடுற குருவி நம்மள்கிட்ட இருக்கே, இதெல்லாம் நம்ம பசங்கள்கிட்ட கூப்பிட்டு போயிட்டு நண்பர்கள்கிட்ட கூப்பிட்டு போயிட்டு நம்ம கூப்பிட்டு போய் காமிச்சு பெருமிதம் கொள்ளணும், நம்ம வந்து பெருமையாக நம்மளை அவங்கள வந்து பேச வைக்கணும் நம்மள்கிட்ட இருக்கே அப்படின்ற மாதிரி வந்து பெருமிதம் கொள்ளணும் அப்படின்னு நான் நினச்சி அந்த பறவையை வந்து அவங்களுடைய ஃப்ரெண்டுகளுக்கெல்லாம் நண்பர்கள்கிட்டலாம் கூப்பிட்டு போகிறேன். ஆனால் அன்னைக்குன்னு பார்த்து அந்த பறவை பேசவே இல்லை, பாடவே இல்லை. ஓகே, அப்புறம் திருப்பி வந்து வீட்டில் வந்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நைட் டைமில் வந்து கவனிச்சா நைட் டைமில் பாடுது, ஆனால் டே டைமில் வந்து பாடவே மாட்டேங்குது. இவனுக்காக ஒரே குழப்பம், ஏன் இந்த மாதிரி இது பண்ணுது, நம்மளை போய் ஃப்ரெண்ட்டை போயிட்டு நம்ம போய் காமிக்கலாம்னு போய் பார்த்தாலும் பகலில் வந்து பாடவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு மனம் உடைச்சி அந்த குறிப்பிட்டே ஏன் நீ பாட மாட்டுற, ஏன் வந்து பகலில் பாட மாட்டுற, ஏன் நைட்டில் பாடுறேன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அவன் மட்டும் போயிட்டான், மனசு உடைச்சி போயிட்டான். இதை பார்த்துட்டு அந்த இன்னொரு குருவி அந்த குருவிட்டு வந்து கேட்குறான், ஏ குருவி அவன் தான் வந்து ரொம்ப இவ்வளவு கெஞ்சி மனம் உடஞ்சி கேட்குறான்ல, என் பகலில் பாடினாதான் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு அந்த குருவி சொல்லிச்சான், அந்த கூட்டுக்குள்ளே இருக்கிற குருவி சொல்லிச்சான், நான் அன்னைக்கு ஒரு நாள் பகலில் பாடினேன், பாடினதால தான் நான் வந்து எனக்கு வந்து என்னை புடிச்சிட்டு வந்து பிடிச்சிட்டு வந்துட்டான். நான் பகலில் பாடாமல் இருந்திருந்தேன்னா இந்நேரம் வந்து நான் வெளியில் தானே இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லிச்சான். அதுக்கு வெளியில் இருக்கிற குருவி கூட்டுக்கு வெளியில் இருக்கிற குருவி சொல்லிச்சான், இனிமேல் நீ பாடினா என்ன பாடாட்டி என்ன, அவன் தான் உன்னை வந்து கூட்டில் வந்து பிடிச்சிட்டானே, இதுக்கப்புறம் நீ யோசிச்சு என்ன புரோஜனம் அப்படின்னு சொல்லி சொல்லிச்சான். சரிங்களா? ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடி நம்ம நிறைய யோசிக்கணும், செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் அதை யோசிச்சு பயணம், கரெக்டுங்களா? இந்த குருவியும் வந்து உன்னடையே யோசிச்சிருந்தது அப்படின்னா பாடியிருக்காது, நைட்டில் மட்டும் பாடிட்டு அமைதியாக இருந்திருக்கு, ஆனால் அந்த கூட்டுக்குள்ளே வந்திருக்காது, என்னோட கூட்டுக்குள்ளேயே வந்திருக்கு. ஸோ அப்போ ஒரு விஷயத்தை நம்ம செய்யறதுக்கு முன்னாடி யோசிச்சு பண்ணணும், யோசிச்சு செஞ்சதுக்கப்புறம் அதை யோசிச்சு அதை ஒரு அதுக்கு அர்த்தமே கிடையாது அப்படின்னு தான் சொல்லலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா விஷயத்துக்குமே நம்மளுக்கு ஒரு செகண்ட் சான்ஸ் கிடைக்குமா இல்லையா அப்படின்றது தெரியாது. ஏன்னா அந்த குறிப்பாக அப்படியே கூட்டுக்குள்ளே வந்துருச்சு, திருப்பி வெளியில் போகிறதுக்கான சான்ஸ் கிடைக்குமா இல்லையான்னு தெரியாது. அதே மாதிரி தான் எல்லா டைமுக்கும் எல்லா விஷயத்துக்குமே நம்மளுக்கு செகண்ட் சான்ஸ் கிடைக்குமா இல்லையா அப்படின்னு தெரியாது. அதனால் ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நல்லா யோசிச்சு பண்ணுங்க. பண்ணிங்க அப்படின்னா வாழ்க்கையில் எந்த பிரச்சனையுமே நீங்கள் ஃபேஸ் பண்ணாமல் நல்ல வழியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலும் மேலும் நீங்கள் போயிட்டுருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், உங்கள் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி கண்டினியூஸாக வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னு நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.